அடைந்தாலும் மனம் முறிவடைவதில்லை. கலக்கம் வரும் சில நேரம், இல்லைன்னு சொல்லல, தலைக்கு மேல பறவை பறக்கிறத நீங்க தடுக்க முடியாது, ஆனா தலைக்கு மேல கூடு கட்டுறத நீங்க தடுக்க முடியும். எங்களுக்கு பறக்கும் இல்லைன்னு நான் சொல்லல. சம்டைம்ஸ் நாங்கள் கலக்கம் அடைவோம், என்னடா பண்றது, ஆனா அடுத்த செகண்ட் சொல்லுவோம், கர்த்தர் இருக்காரியா. நாங்கள் கலக்கம் அடைந்து மனம் முறிவடைவதில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். ஸோ கர்த்தரை ஆராதிக்கும்படி நாம் கடந்து வந்திருக்கிறோம். உங்கள் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். ஸோ உலகத்தில் இருக்கிற சந்தோஷத்திற்கும் நம்முடைய சந்தோஷத்திற்கும் மிகுந்த வித்தியாசம் உண்டு. அவருடைய சந்தோஷம் உலக பொருட்களோடு இணைக்கப்பட்டது. தேர் ஹாப்பினஸ் இட் இஸ் கனெக்டட் வித் த எர்த்லி திங்ஸ். எல்லாம் நல்லா இருந்தால் ஒன்றாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரைக்கும் கிச்சனில் சவுண்டே வராது. பத்தாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் சவுண்டு கூடும். 20 to 30 திரும்ப சவுண்டே வராது, ஏன்னா அங்கே சமைக்கிறதே இல்லை. இவங்க ஒன்றாம் தேதி பாடுற பாட்டெல்லாம் கணக்கில் சேர்க்கப்படாது, ஏன்னா திஸ் ஹாப்பினஸ் இட் இஸ் நாட் காட் கிவன் ஹாப்பினஸ். இந்த சந்தோஷம் கடவுள் கொடுக்குற சந்தோஷம் இல்லை, இது கையில் காசு இருக்கனால வர சந்தோஷம். ஆனால் கடவுள் கொடுக்குற சந்தோஷம் 30ஆம் தேதி. ஆமென், ஆமென், ஆமென். தட் இஸ் காட். அதான் இயேசு சொன்னார், உலகம் கொடுக்க கூடாததும் உலகம் எடுக்க கூடாததுமான சமாதானத்தை உங்களுக்கு நான் தருகிறேன். அதை உலகம் உன்னிடத்திலிருந்து எடுக்க முடியாது, முடியாது. இந்த பாட்டு பாடும்போது, நல்லவர் நீர் பாடும்போது நான் யோசித்தேன், தாவீது இந்த பாட்டை பாடினா வந்து அவர் நல்லவர், அவர் வல்லவர்னு. எப்போ பாடினான், தன் பிள்ளைய போய் புதைச்சிட்டு வந்து சர்ச்சில் உட்காந்து பாடுறான், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தட் இஸ் காட் கிவன் பீஸ். அது மனுஷன் கொடுக்கவே முடியாது, அது பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷம். உலகம் கொடுக்க முடியாது, உலகம் எடுக்கவும் முடியாது. இஃப் யூ டேஸ்ட் சச் அ ஹாப்பினஸ் அண்ட் ஜாய்ஃபுல்னஸ் இன் கிரைஸ்ட், யூ வில் பி ஹாப்பி ஃபார் எவர். நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருப்பீங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ப்ரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோமா? அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு, அதுதான் காட் கிவன் பீஸ் ஆஃப் மைண்ட். உலகம் எடுக்கவே முடியாது அதை. சமாதானம், சந்தோஷம். ஒருவேளை நீங்கள் சந்தோஷத்தை ஃபீல் பண்ணாத மாதிரி இருக்கலாம், பொதுவாக சொல்கிறேன், ஏன்னா பல பிரச்சனைகளோடு நீங்கள் வந்திருப்பீங்க. ஆனால் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு சமாதானத்தை நீங்கள் உணர்வீங்க. இட்ஸ் அ பீஸ் ஆஃப் மைண்டு வேறு, ஹாப்பினஸ் வேறு. சந்தோஷம் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் பீஸு. அப்போ சந்தோஷம் வேறு, சமாதானம் வேறு, ரெண்டு வேறு வேறு கனி. சம்டைம்ஸ் நம்ம சந்தோஷத்தை ஃபீல் பண்ண முடியாட்டினா கூட நமக்குள்ளே ஒரு சமாதானத்தை ஃபீல் பண்ண முடியும். கை தட்டும் போது அவருக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என கண்பானவர்களே, ஒரே ஒரு பாடலை கூட நான் பாட விரும்புகிறேன். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ள
உள்ளதே சொல்லுவோம், தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம், அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்து, வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்து, இட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. Come on everybody. நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றியாமே பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போ, அவரை போற்றி துதித்து பாடி மடிந்திடாமல் கர்த்தர்தான் நம்மை காத்ததாலே சொல்லுவோம், எப்பக்கம் நெருக்கப்பட்டு நாம் ஒடுங்கி போவதில்லை, அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, பவுல் சொல்லுகிறார், நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. த்ரீ டேஸ் பேக் நான் ஆண்டனி என் வீட்டுக்கு டேவிட்டோடைய மரண நாள் நினைவுக்கு நான் போயிருந்தேன். அப்போ நான் பேசினேன், அந்த ஆவியானவர் சொன்ன வார்த்தை, பவுல் சொல்றாரு, நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி மட்டும் போ, மனம் முறிவடைவதில்லை. கலக்கம் வரும் சில நேரம் இல்லைன்னு சொல்லல, தலைக்கு மேல பறவை பறக்கிறத நீங்க தடுக்க முடியாது, ஆனா தலைக்கு மேல கூடு கட்டுறத நீங்க தடுக்க முடியும். எங்களுக்கு பறக்கும் இல்லைன்னு நான் சொல்லல, சம்டைம்ஸ் நாங்கள் கலக்கம் அடைவோம், என்னடா பண்றது, ஆனா அடுத்த செகண்ட் சொல்லுவோம், கர்த்தர் இருக்கார்யா. நாங்கள் கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைவதில்லை, நாங்கள் கீழே தள்ளப்பட்டும் நாங்கள் விழுந்தும் என்ன சொல்றாரு, நாங்கள் மடிந்து போவதில்லை. நாங்கள் கீழே கூட நாங்கள் விழுந்தாலும் நாங்கள் செத்துற மாட்டோம்யா, நாங்கள் விழுந்தோம் ஆனால் சாக மாட்டோம், திரும்ப எந்திரிப்போம், நாங்கள் மறுபடியும் எந்திரிப்போம். என் சத்துருவே என்னை குறித்து நீ சந்தோஷப்படாதே, ஆபோக்கு தீர்க்கதரிசி சொல்றான், என்னை பத்தி நீ சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பேன், கர்த்தர் என்னை எழுந்திருக்க பண்ணுவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்.